பல்லடத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு வங்கி அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பல்லடத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு வங்கி அட்டை வழங்கும் நிகழ்வில் செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் பங்கேற்று வழங்கினர். கடந்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமான தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் கடந்த மாதம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. முதல்கட்டமாக சுமார் 1 கோடி பேர் தேர்வு செய்யப்பட்டு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இதில் விடுபட்ட மகளிர் மீண்டும் விண்ணப்பித்திருந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கி அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் வங்கி அட்டை வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்வீன், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ், மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் கிரியப்பண்ணவர், பல்லடம் நகராட்சி தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். பல்லடம், சாமலாபுரம், கரடிவாவி, பொங்கலூர் உள்வட்டங்களில் இருந்து 1239 பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கி அட்டை மற்றும் வாழ்த்து மடல்களை அமைச்சர்கள் வழங்கினர்.